இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஹெல்தி சாக்லேட் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அவல் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ரெட் அவல் யூஸ் பண்ணிருக்கேன், நீங்க ஒயிட் அவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1/4 கப் ஓட்ஸ், 1/4 கப் ரவா, 1/2 கப் நாட்டு சக்கரை, 1/4 கப் கோதுமை மாவு, 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 3 ஏலக்காய். இது எல்லாத்தையுமே பொடியா அரைச்சு எடுத்துக்கலாம். பொடியா அரைச்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு பவுல்ல அரைச்சு வச்ச பொடி ஆட் பண்ணிக்கலாம். வாழைப்பழம் ஆட் பண்ணுறதுனால நல்ல டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் தரும். அதனால ஒரு வாழைப்பழத்தை நல்லா அரைச்சு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, சால்ட் 1/4 டீஸ்பூன், பனானாவை பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு, இதை ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் 1/2 கப் பால் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மொத்தமாக 1 கப் பால் ஆட் பண்ணும். ஃபர்ஸ்ட் 1/2 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். எதுக்கு 1/2 கப் பால் ஆட் பண்ணுறோன்னா, ரவா வந்து மில்கை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். லம்சேல் அதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 hour to 1 hour நல்லா ஊறணும், அப்பதான் பணியாரம் நல்லா சாஃப்டா வரும். இப்போ 1/2 hour ஆயிடுச்சு, இப்போ மில்க் நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்டா 1/2 கப் மில்க் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பணியார பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. பணியார கல்லுல நெய் ஆட் பண்ணியாச்சு, இது நல்லா சூடாகணும். இப்போ நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் பணியார பேட்டரை ஊற்றிக்கலாம். பணியாரம் நல்லா உப்பும், அதனால 1/4 ஊற்றிக்கோங்க. பணியார கல்லில் பேட்டர் எல்லாம் ஊற்றியாச்சு. சிம்லே வச்சு குக் பண்ணுங்க. இப்போ ஒரு சைடு நல்லா குக் ஆயிடுச்சு, இப்போ அடுத்த சைடு குக் பண்ணிக்கலாம்.
இப்போ பணியாரம் ரெடி ஆயிருச்சு. இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். மேலே கொஞ்சம் பவுடர் சுகரை டஸ்ட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.